தந்தை மகன்தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இன்று திருத்தூதரான புனித யாக்கோபுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது ஜேம்ஸ், டாலி, ஜோனத்தன் குடும்பத்தின கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும் நன்றியதலாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திருப்பலி தகுந்தமுறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக நம்முடைய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பிற்கு ஏற்றவாறு பணிகள் செய்யாததற்காகவும் கனிகள் கொடுக்காததற்காகவும் மிக குறைந்த அளவே கனி கொடுத்ததற்காகவும் கடவுளுடைய அழைப்பிற்கு மாறாக நடந்ததற்காகவும் மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமை தன பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், கிறிஸ்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரை இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராக இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராக இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோவுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதி இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், 4:7-15 முடிய உள்ள இறைவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வும் சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது.
நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறை நூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர் தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர் தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மதுளரி பாடல். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். மறுபடியும் கூறுகிறேன், கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. பல்லவி, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சியுறுகின்றோம். பல்லவி, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரை தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான் மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பல்லவி, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். பல்லவி, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 20 அதிகாரம் 20 முதல் 28 முடிய உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிட வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர்கள், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. தான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள், இதை நீங்கள் அறிவீர்கள்.
உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும், பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தையினுடைய விருப்பம்தான் இறுதியானது என்று இயேசு கூறுகிறார். ஆதாயத்திற்காக இயேசுவை நம்புவதும் இயேசுவின் பின்னால் செல்வதும் ஆண்டவருக்கு உகந்ததாக இருப்பதில்லை. ஆதாயம் தேடும் நோக்கோடு இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் இந்த அழைப்பிலே நிலைத்து நிற்பதும் கடவுளுக்கு அருவறுப்பாக தோன்றுகிறது. என் பின்னி வருகிறவர் தன்னை மறுத்து தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கூறுகிறார். ஒரு தாய் உள்ளம் எப்பொழுதுமே தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஆசை ஒவ்வொரு தாய்க்கும். தான் இருந்தாலும் தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தாயின் உள்ளத்தினுடைய மிகப்பெரிய ஆசை. இங்கே செபதையும் அவருடைய மனைவியும் இரண்டு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகள் இயேசுவோடு போவது வருவதை பார்த்துவிட்டு அந்த 12 சீடர்களிலே தன் பிள்ளைகள் மட்டும் ஒரு உயர்ந்த பதவியை அடைய வேண்டும், அந்த 12 பேரிலே சிறப்பான ஒரு தகுதியோடு பெருமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது செபதேயுவின் மனைவிக்கோ யாக்கோபுடைய அம்மாவிற்கோ அது ஒரு பெரிய குற்றமாக படவில்லை. யதார்த்தமாக இயேசுவிடம் வந்து பணிந்து நிற்கின்றார். உனக்கு என்னமா வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ செபதேயுவின் மனைவி சொல்றாங்க, நீ ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவரும் ஒருவன் முது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். இயேசுவுக்கு அடுத்த அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று. இந்த தாயினுடைய எண்ணம் என்ன, ஆட்சி அரசராக ஒரு வருவார், அப்பொழுது இரண்டு பக்கமும் இரண்டு தன்னுடைய பிள்ளைகள் அமைந்திருக்க வேண்டும், அதிகாரத்தோடு இருக்க வேண்டும் என்று ஒரு யூத மக்களுடைய தவறான போக்கை இது சுட்டி காண்பிக்கிறது. மெசியாவினுடைய வருகை எப்படி இருக்கும் என்கிற ஒரு எண்ணத்தை இது சுட்டி காண்பிக்கிறது. இயேசு ஒரு அரசராக வருவார், ரோம பேரரசனுடைய அடக்குமுறையை அழித்து யூத மக்களை விடுவிப்பார், போரிடுவார், மிகப்பெரிய அரசராக இருப்பார். அந்த அரசவையிலே தன் பிள்ளைகள் அமைச்சர்களாக இருக்க வேண்டும், வலதுபுறமும் இடதுபுறமும் இரண்டு காப்பாளர்களாக இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எவ்வளவு உயர்ந்த ஒரு ஆசை, அது தாயினுடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற ஆசைக்கு அளவு கிடையாது இல்லைங்களா. எல்லா தாயும் இதுக்கு, எந்த தாயும் விதி விலக்கு அல்ல. ஒரு நகைச்சுவை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரெண்டு அம்மா 4-5 பெண்கள் உட்காந்து ஒரு வீட்டுல திண்ணையில பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வீடியிலே தூரத்துல ஒரு ஆளு ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு வர்றாரு, ஷோல்டர்ல ஒரு பேக் போட்டுட்டு ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றாரு. பார்த்தா குண்டா இருக்கிறார். பார்க்கும் பொழுது இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இங்க பாரு எப்படி குண்டா இருக்கிறான் பாரு, அந்த ஆளு எப்படி குண்டாயிட்டான் பாருங்க, நடக்க கூட முடியல பாரு, இவனால இவன் சாப்பிடறதுனாலதான் நாட்டுல பஞ்சம் தலை வச்சு ஆடுது என்று சொல்லி கிண்டல் பண்றாங்க. பக்கத்துல வந்தோன்னதான் தெரியுது அந்த பையன் அம்மாவுடைய பையன். உடனே நம்ம வாரி சுருட்டிட்டு எழுந்துருச்சு, ஐயோ என் பிள்ளை வாடா தங்கம் முடியா வாப்பா 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 பையன் கூட என்று சொல்லி பேக்கில் வாங்கி வச்சுட்டு, என்னடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டி முடிச்சுட்டு, தங்கம் என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட, ஏன்டா தங்கம் இப்படி இழைச்ச, சரியா சாப்பாடு போடலையாப்பா அங்க, இப்படி இழைச்சு போயிட்டே தங்கம் என்று அந்த அம்மா தன் பிள்ளையை பார்த்து வருத்தத்தை தெரிவித்தார். முதல்ல தூரத்துல பார்க்கும்போது யாரோ பெத்த பிள்ளை
இப்படி குண்டா போய் இப்படி வர்றானே சொல்லி கிண்டல் பண்ணாமா தான் பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே அந்த தாய்மை பொங்கி வருது. ஐயோ என் பிள்ளை இப்படி அழைச்சிட்டேடா தங்கம் அப்படிங்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த மத்த பொம்பளை. மொத குண்டன்னு சொன்னிச்சு, இப்ப ஒல்லி ஐட்டேன்னு சொல்லிட்டு அழுகுது பாருங்க அப்படின்னு சொல்லு. அப்ப அடுத்தவங்க பிள்ளைகளை விட தாம் பிள்ளைதான் பெருசா பார்ப்பாங்க. நீங்க வீடு சில வீடுகள்ல ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ற வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா சித்திகளும் அப்படி மோசம்னு சொல்ல முடியாது. சில பேர் மூத்துக்குடி பிள்ளைகளை வந்து தாம் பிள்ளைகளை போல முதல்ல மூத்துக்குடி பிள்ளைக்கு தான் எல்லாம் செஞ்சுட்டு அடுத்துதான் ரெண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வாங்க, சரிசமமா செய்வாங்க, எதிலும் குறை வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் தாய்மையினுடைய தன் பிள்ளைகள் மீது வைத்த அன்பினால என்ன செய்யறாங்க, மூத்துக்குடியை விட தன் பிள்ளைய கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ போனா போதும் இல்லைன்னா வீட்டுக்காரர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ செஞ்சுட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு எல்லாத்திலையும் சிறப்பாவே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பெண்மையினுடைய இயல்பு, தாய்மையினுடைய இயல்பு. தாம் பிள்ளைனா பெருசு, தம் பிள்ளைன்னா சிறப்பானது என்று ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த தாய் உள்ளம் தன் பிள்ளைகள் இயேசுவினுடைய அரியணையிலே ஆட்சி உரிமையிலே மிகப்பெரிய பதவி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். இயேசு அதற்கு பதில் கூறுகிறார், என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. இதே நிகழ்ச்சிய கல்வார் மலையில பாக்குறோம். அந்த ரெண்டு கல்வனும் பேசிக்கிறாங்க. ஒரு கெட்ட கல்லன் இயேசுவை பார்த்து கிண்டல் பண்றான், நல்ல கல்வன் அந்த கெட்ட கல்லனை பார்த்து திட்டுகிறார். நாம் ரெண்டோரும் அதே தண்டனைக்கு தானே உள்ளாகி இருக்கிறோம், அவர் ஒன்றுமே பாவம் செய்யாதவர் என்று சொல்லிவிட்டு உனக்கு மனசாட்சி இல்லடா என்று அவனை திட்டுகிறார். திட்டி விட்டு இயேசுவை பார்த்து, இயேசுவே நீ ஆட்சி உரிமையில் வரும்போது என்னை நினைவு கூறும் அப்படிங்கிற. உடனே இயேசு அங்கே விவாதம் பண்ணவே இல்லை, ரெண்டு கையையும் ஆணி வச்சு அடிச்சிட்டாங்க. அப்பவே திருப்பி சொல்றார், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்கிறார். வாக்குவாதமே பண்ணல, அவன் துன்ப கிண்ணத்தில் அருந்தி இருக்கிறான். தன் பாவங்களுக்கான பரிகாரம் அப்பவே பெற்று விட்டான். தன் பாவங்களுக்கான தண்டனை அவன் இங்கே பூலோகத்திலேயே அவன் பெற்று விட்டான். அது இயேசுவோடு கூட மரிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இல்லைங்களா? கெட்ட கல்லனுக்கு அவன் பாக்கி கிடைச்சிச்சு, ஆனா அதை அவன் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. நல்ல கல்லணம் இயேசுவோடு இறக்கிறார். எவ்வளவு வரை பாக்கியங்க, இந்த கல்வாரி மலையில மூன்று பேரு இந்த சாவை கடந்து சென்றார்கள். ஒன்று இயேசு, நல்ல கல்வன், கெட்ட கல்வன். அந்த ரெண்டு பேருக்கு ஒரே பாக்கியம் தான் கொடுக்கப்பட்டது. இயேசுவோடு மறிக்கக்கூடிய கடவுளுடைய மகன், இறை மகன், மெசியாவோடு இறக்கக்கூடிய பாக்கியம். இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள், கெட்ட மனிதர்கள் இருந்திருக்கிறாங்க, கல்வர்கள், திருடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அந்த ரெண்டு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. அதுல ஒருத்தன் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் இன்னொருவன், அவன் இயேசுவோடு சிலுவை சுமந்து போகிற பொழுது, அடிபடுகிற பொழுதெல்லாம் அவன் இயேசை பார்க்கிறான். தன்னுடைய வலிகளை பார்க்காமல், தன்னுடைய தண்டனை பார்க்காமல், வேதனைகளை பார்க்காமல் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு அடித்தாலும் பேசாமல் இருக்கிறாரே, எவ்வளவு காரி துப்பினாலும் பேசாமல் இருக்கிறாரே, கத்தாத செம்மணி போல இருக்கிறாரே, ஒன்று மேற்று பேச மாட்டேங்கிறாரே, நாங்கள் கூட ஏத்துடன் பேசுகிறோமான ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் நான் அவர் பேசி பார்த்ததில்லையே என்று யோசித்துக் கொண்டே வருகிறான். அவருடைய எண்ணம் எல்லாம் இயேசு மீது போய்விடுகிறது. இயேசுவனுடைய கள்ளங்கபடப்பட்ட தன்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மற்றவர்களை அவமானப்படுத்தாத, பழி வாங்காத ஒரு உணர்வு, இதெல்லாம் அவர் பார்த்து கொண்டே பின்னாடியே போகிறார். அப்ப கெட்ட கல்வன் இயேசுவை பார்த்து கிண்டல் பண்ணிய உடனே, கேவலப்படுத்திய உடனே அவன் ஏத்து பேசுகிறான். அது வரைக்கும் அவன் பேசவே இல்லை, இயேசு சார்பாக நிற்கிறான். இயேசுவனுடைய பாதுகாவலாக அவன் நிற்கிறான். அவனை திட்டிவிட்டு, இயேசுவே நீ ஆச்சரியம் வரும்போது என்னை நினைவு கூற முடியும், என்னை நினைச்சுக்கங்க பிளீஸ், எனக்கு மீட்பு கொடுங்கன்னு பெரிய வார்த்தையில சொல்லல, என்னை நினைச்சுக்கங்க பிளீஸ், இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய், இயேசுவோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கூட அவனுக்கு எதுவும் பதில் கூறவில்லை. இயேசு பார்த்து கொண்டே இருக்க ரெண்டு பேர்த்தி பாக்குறாரு. நடுத்தீர்வை அவங்க ரெண்டு பேத்துக்கும் தனித்தீர்வை. அப்பவே அவனுக்கு அவனுக்கு இன்னொருத்தருக்கு தண்டனை, இன்னொருத்தருக்கு மீட்பு ஆண்டவர் கொடுக்கிறார். இங்க செவதையும் தாய் கேட்ட கேள்விக்கு இயேசு மறுக்கிறார், பதில் கூறுகிறார், அவர்கள் கேட்டதை கொடுக்கவில்லை.
ஏன் கொடுக்கல? அவங்க சுய லாபத்துக்காக, பெருமைக்காக, அந்தஸ்துக்காக, ஆதாயத்துக்காக இவங்க கேட்கிறாங்க. நோக்கத்தோட வராங்க. நாளைக்கு இவர் இயேசு இயேசுவோட இருக்கலாம், ஏய் பசங்களா அவர் கூட இருங்க, நாளைக்கு அந்த ரெண்டு இடத்த நீங்க தானே பிடிச்சுக்கணும், பாத்துக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்துக்கங்க, எப்படியாவது பெரும் பதவியை நீங்க அடையணும், விவரத்தோடு இருங்க அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்குறாங்க. அதைத்தான் வந்து நேரடியா வந்து இயேசுவிடம் கேட்கிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் நல்ல கல்வனுக்கு தெரிகிறது. இயேசு பரிசுத்தமானவர், அவர் ஜெபம், அந்த வார்த்தைகள், ஆண்டவரோடு பேசுகிறார், ஏதோ நினைத்து பேசுகிறார். அப்ப அவர் ஏதோ மேல தந்தையிடம், இதை விட இதை விட பெரிய ஒருவர் இருக்கார் போல தெரியுது. அப்ப அவரிடம் போகிற பொழுது என்னை நினைவு கூறும் என்று அவன் கேட்கிறான். அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இங்கே நீங்கள் அவனுக்கு தெரியுது, என்ன கேட்கணும்னு அவனுக்கு தெரியுதுதான் கேட்கிறான். இங்கே அவர்கள், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்க போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்கிற, ஏன்னா ஆதாயம் கிடைக்கணும், என்ன வேணா செய்வான். துட்டு பெருசா திட்டு பெருசா, துட்டுதாய பெருசா திட்டினாலும் பரவாயில்லக்கா, துட்டு கொடு, காரி துப்பிட்டு கூடியா கூட நான் தொடச்சுக்கிறேன், கழுவிக்கிறேன், அவங்களுக்கு வேண்டிய ஆதாயம். ஆக அழைப்புலே வந்து ஆதாயத்தை தேடி வந்து அழைப்பு தேடி வரக்கூடாது. இது போனோம்னா நாளைக்கு அது கிடைக்கும், இப்படி போனா அங்க போயிடலாம், அங்க போனா நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்ப காய் நகத்துன இதுக்கு தகுந்த மாதிரி லாபி பண்றது, எல்லாத்து யாரை படிக்கணும், யாரை பிடிச்சிட்டு யாரை இது பண்ணணும் என்ன பண்ணி நல்லி நல்லி கரெக்டா அந்த பாதைக்கு கிடைச்சிட்டு போகலாம். அன்புக்கினியவர்களே, அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. உனக்கு வேண்டி இந்த உலக ஆதாயமா வாங்கிட்டு போயிட்டார், அவ்வளவுதான், என் பக்கத்துல வந்துடக்கூடாது. அந்த ஆதாயத்துக்காக இருக்கிறவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. மலைஞ்சு நெளிஞ்சு குளிஞ்சு எப்படியாவது நமக்கு அது ஆதாயம்னு, நீங்க சரிங்க எஜமான், திட்டினாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் சரி, எனக்கு தயவு செய்து சரிங்க சரிங்க என்று தன்மானம் இன்றி, வெக்கமான சூடு சுரணை இன்றி அந்த அதை அடையணும். நான் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரு கால வேணா விழுவாங்க, யாரு ஷூ வேணாலும் நக்குவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதை அடையணும் லட்சியம் எனக்கு, அதுதான் ஆதாயம் தான் எனக்கு, அதை பத்தில கவலைப்பட, எனக்கு அது வேணும், பணம் வேணும்னா பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வோம், காட்டி கொடுக்கணுமா கூட்டி கொடுக்கணுமா என்ன வேணாலும் செய்வான். ஆதாயம் எங்க காசு எங்க போலும்போதோ அங்க போகணும். எங்க காசு அதிகமாக பதவி புகழ் பெருமை அந்தஸ்து மாதிரி எல்லாம் கிடைக்குதோ அதை பிடிக்கணும். அது எல்லாருக்குமே இயல்பு, எல்லாருக்குமே இயல்பு, மனித இயல்பு. ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, நம்ம நல்லா இருக்கணும், அது அடிவு தப்பே கிடையாது. ஒரு எந்த தகுதியோடு அங்க போறோம்னா தப்பே கிடையாது. ஆனா அதுக்காக வாழக்கூடாது, அதை பெற வேண்டும் என்பதற்காகவே வாழக்கூடாது என்று சொல்லுகிறார். உன் பேச்சு ஆம்னா ஆம்னு இருக்கணும், என்னை விரும்பினாய என் பின்னாடி வா, ஆனா செலவித்துக்கிட்டு வரணும். ஆனா அந்த ஆதாயம் தேடி போறாங்க பாருங்க, அவங்க எப்பவுமே அகன்ற பாதையில தான் போவாங்க, குறுகலான பாதையில போக மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவரோடு ஆட்சி புரிய வேண்டும் என்றால் குறுகலான பாதையில போனாதான் உண்டு. அந்த கஷ்டப்படுறதுக்கு யாரும் தயாராகல, சிலுவை சுமத்த கூடாது. சிகரங்கள் போகணும்னா கிரீடம் கொடுக்குறியா நான் வர்றேன். இந்த ரெண்டுக்கு இடையே இருக்கிற வித்தியாசத்தை உணர்வதுதான் ஞானம். இப்ப அந்த ஆதாயம் கிடைக்கிறதுக்காக ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தால் இந்த ஆதாயம் கிடைக்கும், அது கிடைச்ச பரவாயில்ல, வாய்ப்பு இருக்கிற போதே நம்ம பற்றி கொள்ளணும், காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளணும். இப்ப கிடைக்கலன்னா எப்பயும் கிடைக்காது, அதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, காம்ப்ரமைஸ் பண்றோமா பண்ணிக்கலாம், எனக்கு இது வேணும், எனக்கு இப்ப வேணும் என்று அப்பப்ப கிடைக்கக்கூடிய அற்ப ஆதாயங்களுக்காக வாழ முயற்சி பண்ணோம்னு வச்சுங்களேன், நிச்சயமா இயேசுவை விட்டு விலகினா தான் இது முடியும், இயேசுவை மறுதளித்தால் தான் முடியும், இயேசுவிடம் இருந்து விலகினால் தான் இது முடியும். ஆக எப்பொழுது மனித மனம் உலகத்தையும் உலக செல்வங்களையும் நோக்கி, பதவி மோகம் அதிகாரம் அந்தஸ்து புகழ் அனைத்தையும் தேடி போறாங்களோ அப்ப நிச்சயமா இது கிடைக்கும். எப்ப கிடைக்கும் தெரியுமா, இதை விட்டாதான் அது கிடைக்கும், இவரை விட்டாதான் அதெல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தை விட்டா தான் இவர் கிடைப்பார். ஏதாவது ஒண்ணு பிடிக்கணும், எதை பிடிக்கிறது, சொர்க்கமா நரகமா உனக்கு எது வேணும்,
நீ இதை தேர்ந்து கொள்ளுகிறாய். இவரை வேணும்னா இதெல்லாம் விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை பிடிச்சுக்க. இல்ல இதுதான் வேணும்னா இது கட்டாயம் விட்டுத்தான் ஆகணும். சில பேர் இது உலகத்தை இதை விட்டுட்டு எல்லாம் தேடி போறாங்க பாருங்க. அவங்கள பார்த்தா சொல்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, இவங்க என்ன கேட்கறாங்கன்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்தின் பக்கம் செல்வம் மாய் புகழ் பக்கம் போனா ஞானம் இல்லாமல் போகும், மறைந்து விடும். விவேகமா இருப்பாங்க, இந்த பதவி மோகம் ஆசை சிற்றின்ப ஆசைகளுக்காக போறாங்க பாருங்க, ரொம்ப விவேகமா இருப்பாங்க, அறிவு ஜாஸ்தி. தொலைக்கு தெரிஞ்சவங்க வாழ கற்றுக்கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசுவை பற்றி கொண்டு போகிறவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். தெய்வ பயத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற அறநெறியோடு வாழ்கிறவங்களுக்கு ஞானம் மழையாக பொழியப்படும். இந்த ஞானம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட மிக 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 உயர்ந்தது. உலகத்திலேயே இருக்கிற விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல்லை விட, செல்வத்தை விட, தங்கத்தை விட மேலானது இந்த ஞானம். ஒன்று கொரிந்தியர் 1:30, இயேசுவே கடவுளிடமிருந்து வரும் ஞானம். தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம். கடவுளுக்கு பயந்து இருக்கிறவங்களுக்கு தான் இயேசுவினுடைய ஞானத்தின் துவக்கம் நமக்குள்ளே கிடைக்கும். ஆக நாம் எதை பற்றி கொள்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. நல்ல கல்வன் அவன் தெரிந்து கேட்கிறான், உம்மோடு கூட நான் இருக்கணும், விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கேட்கிறான். ஏற்கனவே அவன் சிலுவையில் சுமந்திருக்கிறான், பாடுகளை பட்டிருக்கிறான். முதல் வாசகத்தை சொன்னது போல எல்லா பாடுகளையும் அவன் அனுபவித்தான். இயேசுவோடு பாடுகளில் பங்கு பெறுகிறான், இயேசுவோடு பயணிக்கிறான், அவனுக்கு மீட்பு கிடைக்கிறது. அது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த இயேசுவோடு கூட பயணிப்போம். இயேசு துவக்கத்தில் இந்த உலக பார்வையிலே இழப்பாக தெரியும், வாழ தெரியாதவன், ஏமாளி என்று சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாத போல தோன்றும், ஆனால் எல்லாம் இருக்கும். இயேசு ஒருவர் தான் போதும், எல்லாமே கிடைக்கும். ஒரு அரசன் எல்லோருக்கும் அவர்கள் விரும்பி அனைத்து கொடுக்க விரும்புகிறார். எல்லா மக்களையும் தன் அரண்மனைக்கு அழைக்கிறார். உங்களுக்கு பிரியமானதை கேளுங்கள், நான் அது உடனே உடனே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். வருகிறவர்கள் அத்தனை பேர் கேட்கிற அனைத்தையும் அங்கு அவர்கள் கொடுக்கப்படும். எல்லாரும் வாங்கி வாங்கி வாங்கிட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு வயதான பெண்மணி வர்றாங்க. எல்லாரும் வாங்கிட்டு போன பிறகு வயதான பாட்டி நிக்கிறாங்க, வாங்கம்மா நீங்க உங்களுக்குள்ள வேணாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வேண்டும். என்ன வேண்டும்? நீங்கள் தான் வேண்டும், எனக்கு அரசர் போதும், நீங்கள் கொடுக்கிற எதுவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அதுதான் ஞானம். மற்றவங்களும் பொண்ணு பொருள் வாங்கி சீக்கிரம் அழிஞ்சு போயிடும், ஆனா இந்த பாட்டி ஞானத்தோடு, முதிர்ந்த ஞானத்தோடு எனக்கு அரசர் வேண்டும் என்கிறார். எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அந்த அரசர், அட்சய பாத்திரமான அந்த அரசர் தான் எனக்கு வேண்டும், உங்களுடைய உறவு தான் எனக்கு வேண்டும், உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று அந்த முதியோர் கேட்டாங்களாம். நீங்க எப்பொழுதும் அரண்மனையில நீங்கள் தங்கி இருக்கலாம், உங்களுக்கு எல்லா அதிகாரம் பதவி அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு எடுக்கப்படும் என்று அரசர் சொன்னாராம். நீடித்த மரியாதை. அன்பிக்கினிய சகோதர சகோதரி, இயேசுவை பற்றி கொள்வோம். ஆதாயத்துக்காக ஆண்டவர் பின்னால் செல்லாமல் ஆண்டவருக்காக அவர் பின்னால் செல்வோம். நாம் மாட்சி பெறுவோம். செவிப்போம். நல்ல தகப்பன் இறைவா, மேன்மையானதை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாதையிலே நடந்து நாங்கள் மீட்பும் மாண்பும் பெற எங்களுக்கு அருள்தார். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீ வாழ்த்த பெறுவீராக. ஏனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதைகள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீ வாழ்த்த பெறுவீராக. ஏன் என்பது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானிய பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியறளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதல் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்கா பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் இயப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் முறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ் ஏனைய ஆயர்கள், உடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக சிறப்பாக மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினராகிய அனைவரிடம் துரு அவை அன்பை நிறைவர செய்திருக்கும். மேல் உயிர்த்தோழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரனின் நினைவு கொண்டிருக்கும். கண்கள் முடியிருந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இருந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் துருமுக ஒளியின் உள்ள ஏற்றுக்கொள்ளுமைகள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கண்ணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் முக்குந்தவராயிருந்தோம் இந்நாங்கள் விழா கொண்டாடும் புனித யாக்கோபு மற்றும் பாதுகாவலி புனித சலைத் மாதம் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாம் பொழுந்தது வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இறக்கத்து உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அபியின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் சன்னிதி உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குண்டவர். யாரெல்லாம் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஏற்று கிறிஸ்துவுக்காகவே அவரையே ஒப்பற்ற செல்வமாக கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரும் பேறு பெற்றோர். மாண்டாடுவோமாக. ஆண்டவரை, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மாண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிட்ட சிலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை சித்திரலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியார் பெயராலே பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். புனித யாக்கோபே, அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே